சேனல் 316 நேயர்களை தினமும் காலை 3 நிமிட தியான ஜெபத்திற்கு அன்போடு அழைக்கிறேன். பிப்ரவரி 20ஆம் நாளில் வேத பாரகனாகிய எஸ்ராவின் ஜெபத்தை தியானிக்கப் போகிறோம். எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றமும் வானபரியந்தம் வளர்ந்து போயிற்று என்று சொல்லி ஒரு மன்றாட்டு ஜெபத்தை எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். குரேஷ் ராஜாவின் நாட்களில் எருசலேமின் தேவாலயத்தை கட்டுவதற்காக வேதபாரகனாகிய எஸ்ராவின் தலைமையிலே யூதர்கள் உற்சாகமடைந்து எருசலேமுக்கு நேராக வருகிறார்கள். ஆலய பணிக்காக அவர்கள் பொருள் கொடுக்கிறார்கள், உதவி செய்கின்றார்கள், வேலை செய்கின்றார்கள், எல்லா கிரியைகளையும் நடப்பித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் சமுதாய வாழ்க்கையிலே அவர்கள் பின்மாற்றமான கிரியைகளை செய்கின்றார்கள். அந்த நாட்களிலே அங்கே வாழ்ந்து வந்த ஏத்தியர், எமோரியர், கிர்காசியர், எபூசியர், கனானியர் போன்றதான அந்நிய மக்களுடைய குடும்பங்களிலே பெண்களை தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கென்று கொடுத்து இவ்விதமாக அந்நிய வழிபாட்டுகளுக்கு நேராக கடந்து சென்று விடுகிறார்கள். பிரஜாதியாரின் மார்க்கத்தையும் அவர்கள் கடைபிடிக்க முற்படுகின்றார்கள். இந்த காரியங்கள் எஸ்ராவின் கண்களுக்கு தெரிந்த பொழுது அவன் துக்கப்பட்டு பாரப்பட்டு ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். என் தேவனே, கிருபையுள்ள உம்முடைய முகத்திற்கு நேராக என்னுடைய முகத்தை ஏறெடுக்க நான் வெட்கப்படுகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக உயர்ந்திருக்கிறதே. தேசத்து ஜனங்களெல்லாம், சிறுவேல் ஜனங்கள் எல்லாரும் இந்த அந்நிய வழிபாடுகளினாலே தங்களை கரைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களே. எங்களுடைய கிரியைகள், அக்கிரம கிரியைகள் வானவரியந்தான் எட்டி போயிருக்கிறதே. எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி மன்றாடி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் உற்சாகமாக பொருளுதவியோ பண உதவியோ கையின் கிரியைகளையோ ஆண்டவருடைய பணிக்கென்று நாம் கொடுத்த போதிலும் நம்முடைய வாழ்வு ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், கனப்படுத்த வேண்டும். அவருடைய கிருபை நம்மை தாங்க வேண்டும். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த ஜெபத்தை தியானிக்கிற எங்களுக்கு நீர் அருள் செய்வீராக. நாங்கள் உம்மை பிரியப்படுத்தும்படியாக நாங்கள் வாழ வேண்டும் கர்த்தாவே. எங்களுடைய ஜீவியத்தை நீர் பார்க்கிறீர். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று நீ சொன்னீரே. அந்த வார்த்தையை நாங்கள் செவிசாய்த்து கேட்டு அதன்படி வாழ்ந்து கரைதிரைகளுக்கு நாங்கள் விலகி ஜீவித்து உம்மை மகிமைப்படுத்த நீர் அருள் செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு போதுமானவராக இருப்பீராக. இந்த ஜெபத்தை தியானிக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆண்டு வழி நடத்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.